சினிமாவில் வில்லனாக மிரட்டினாலும் நிஜத்துல நல்ல மனிதனாக யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காம ஆன்மீகத்தில் அதிகம் நாட்டம் கொண்டு அதில் தனது கவனத்தை செலுத்தி வந்தவங்க தான் நடிகர் டேனியல் பாலாஜி. நடிகர் என்பதை தாண்டியும் இயக்குனர் ஆக வேண்டும் என்ற ஆசையோட சினிமாவில் களமிறங்கினாங்க. ஆனால் கடைசியில் மொத்தமாக சினிமா ஆசை இல்லாமல் ஆன்மீகத்தில் இறங்கியிருக்காரு. சொந்தமாக கோயில் எல்லாம் கட்டி படிக்க நினைக்கிறவங்களுக்கு பண உதவி செஞ்சு வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனா திடீரென அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காரு. மாரடைப்பு காரணமாக டேனியல் பாலாஜி உயிரிழந்தது எல்லோருக்குமே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இவருடைய இறப்பு தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய இழப்பாக இருக்கு. தமிழ் திரையுலகில் சிறந்த நடிகர்ல ஒருவர் தான் டேனியல் பாலாஜி. வேட்டையாடு விளையாடு, வடிச்சென்னு, காக்கு காக்க போன்ற படங்களில இவருடைய சிறந்த நடிப்புக்கு உதாரணம் சொல்லலாம். டேனியல் பாலாஜி விஜயுடைய பைரவா மற்றும் பிகில் படத்திலையும் நடிச்சிருக்காங்க. தற்போது பைரவா படத்துல நடந்த ஒரு சம்பவம் குறித்து தகவல் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வருது. அதாவது முகத்துல விழுகிற அளவுக்கு முடியுடன் மிரட்டி வந்த டேனியல் பாலாஜிய பைரவா படத்துக்காக பரதன் மொட்டையடிக்க சொல்லியிருக்காங்க. இதை கேள்விப்பட்ட விஜய், வேண்டாம், இதனால மற்ற படங்கள் பாதிக்க போகுது, இயக்குனரிடம் முடியாதுன்னு சொல்லிடுங்க அப்படின்னு கூறியிருக்காங்க. ஆனா கதைக்கு தேவை என்றதால டேனியல் பாலாஜி விஜய் கூறியும் மொட்டி அடிச்சு நடிச்சிருக்காங்க. இத அவரே ஒரு பேட்டியில கூறியிருக்காங்க. 48 வயதான நடிகர் டேனியல் பாலாஜி ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை என பலரும் கேட்டு வந்தாங்க. இது குறித்து அவருக்கு நெருக்கமான சிலர் பேசியிருக்காங்க. இது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். கடவுள் ஈடுபாடு மற்றும் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோட இருந்ததால அவர் திருமணம் செய்து கொள்ள விரும்பல அப்படின்னு சொல்லியிருக்காங்க.